உலகெங்கும் இருக்கிற என் உறவுகளில் பல ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் உண்டு. மருத்துவர்கள் இப்போது கூட கூட்டத்துக்கு போகிறேன் என்பது மாஸ்க் மஸ்ட் டோன்ட் ஃபர்கெட். ஏதாவது அணிஞ்சிட்டு வந்தேன், வாசல்ல பார்த்தே ஒருத்தனும் போடல. வானூர்தி நிலையத்தில் வந்து இறங்கினேன், அங்க சென்னையில குறைஞ்சது 500 பேர். எப்படித்தான் இந்த முகமுடிகளை அந்த கண்ணை பார்த்து கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல. ஒரு தாரம் சுட்டா அப்படி வாரிசியா நிக்கிறான். சரி என்ன பண்றது, எடுத்துக்கிட்டு வானூர்திக்குள்ள வந்தாலும் அதே நிலைமை தான், அப்புறம் இறங்கினாலும் அதே நிலைமை தான். என்ன எனக்கு சொல்லி அனுப்புறாங்கன்னா, நம்ம பிள்ளைகள் எல்லாவற்றிலும் முன்மாதிரியா இருப்பது போல, முன்னுதாரணமா இருப்பது போல, நாம் தமிழர் பிள்ளைகள் சீமானின் உடன் பிறந்தார்கள். அவருடைய சொந்தங்கள் முகக்கவசம் அணிவார்கள், பாதுகாப்பாக இருப்பார்கள், மற்றவர்களுக்கு மாதிரியாக இருப்பார்கள் என்பதை நாம் எடுத்து காட்ட வேண்டியிருக்கு. இப்ப விட்டுருங்க, நாளைக்கு சிவகங்கள் இருந்தாலும் அந்த கூட்டத்தை சரி செய்யுங்க. முகக்கவசம் அணிங்க. இப்ப தனிப்பட்ட முறையில் என்னோட நெருங்கி பழகி எனக்கு காலையில் சந்திச்சுட்டு போனவருக்கு கொரோனா, நாளைக்கு சந்திக்கணும்னு இருந்தவருக்கு கொரோனா, அவர் அடிச்சு ஐயா பத்திரம் பத்திரம் மாஸ்க் இல்லாம போயிடாதிய, முகக்கவசம் அணியாம போயிடாதிய, யாரையும் கிட்ட நெருங்க விட்டுறாதிய, என்னன்னு என்ன நெருங்க விடாம இருக்கிறது, அது ஒரு பிரச்சனை. எங்க அப்பா பாரதிராஜா அவ்வளவு பாதுகாப்பா இருப்பாங்க, கொரோனா வரும்போது வீட்டில் போய் தேனியில் போய் படுத்துட்டாங்க, சென்னையில் இருந்தாலும் பிரச்சனைன்ட்டு. அன்னைக்கு அழைக்கிறேன், மகனை வந்துடாது அப்பாவை பார்க்க, அப்பாவுக்கு கொரோனா டா அப்படிங்கிற, இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கு. அதனால் அன்போடு நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, உங்களுக்கு உங்கள் உயிர் முக்கியம் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு உங்கள் எல்லாருடைய உயிர் ரொம்ப முக்கியம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்முடைய பாதுகாப்பு தான் நாட்டின் பாதுகாப்பு என்கிற புரிதல் நமக்கு வந்துடணும், அது கவனமாக இருக்கணும். என்னுடைய தம்பிகளுக்கெல்லாம் வந்துடுச்சு கொரோனா, அவங்க ஒன்று தான் சொல்கிறாங்க, சகிக்க முடியாத தாங்கிக் கொள்ள முடியாத உடல் வலியை தருது. பிறகு என் தம்பி அமெரிக்காவில் இருக்க அர்ஜுன் அவன் வந்து சொல்கிறான், அந்த சுவையே எனக்கு தெரியல, வாசமும் தெரியல, உணர முடியலைங்கிறான், அது ரொம்ப நாளாகும் போ அது சரி வர்றதுக்குன்றான். இப்போ அதனால இதில் என்னென்ன ரெண்டு ஊசி போட்டவங்களுக்கும் வந்திருக்கு. அப்போ அது ஊசி போடுறது போடாத உங்க விருப்பம், ஏன்னா நாம் போடலாம் போட போகிறதும் இல்லை. அது ஊசி போட்டு வர்றத விட போடாமல் வந்துட்டு போட்டது ஒரு பிரச்சனை இல்லை, அதான் அவரை விருப்பம். அது அது உணவு உடை மதம் வழிபாடு ஊசி போடுறது போடாது மாத்திரை சாப்பிட்றது சாப்பிடாதெல்லாம் அது அவரவர் விருப்பம், அதில் ஒன்றும் நம்ம தலையிட முடியாது. இதை நான் அன்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், இனிமேல் ரொம்ப கவனமாக இருங்க. அது அது முதன்மையான செய்தி, எல்லாரும் சொல்ல சொன்னாங்க சொல்லிட்டேன், நீ பேசினா தான் ஆளுகள்லாம் கேட்பாங்கன்னு. சரி என் ஆளுங்க கேட்டால் சரி.